கணினியின் தந்தைன்னு அறியப்படுற கணினியை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர் சார்ல்ஸ் பாபேஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1791 டிசம்பர் 26 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பெஞ்சமின் பாபேஜுக்கும் பெட்ஸி பிளம்லி டீப் பாபேஜுக்கும் மகனாக பிறக்கிறார் சார்ல்ஸ் பாபேஜ். இவர் கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பேங்கிங் பார்ட்னராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே சார்ல்ஸ் பாபேஜ் வளர்ந்து வரும்போதே அவங்களுடைய அம்மா அவருக்கு பள்ளி படிக்க வீட்டிலேயே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனாலே இவருடைய 3-4 வயசுலேயே இவர் எழுத படிக்க கற்றுக்கிறாங்க. அதன் பிறகு இவருக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் வருது. இதனால் இவருடைய அப்பா நிறைய புத்தகங்கள் இவருடைய சின்ன வயசுலேயே வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புத்தகங்களை படித்தே இவர் வளரவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இவர் ஒரு பிரைமரி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் கரெக்டாக சார்ல்ஸ் பாபேஜுக்கு உடல்நிலை வந்து மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. அடிக்கடி இவர் வந்து சோர்வுலேயே இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் இவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் இருந்தது, இவரை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா நம்மளால் சரியாக பார்த்துக்க முடியாது அப்படின்னு. அதனால் இவரை வந்து ஆரம்பத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்திருக்கிறாங்க. வீட்டிலே இவருடைய அம்மாவே இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவருடைய 8வது வயசில் ஓரளவுக்கு இவருடைய உடல்நிலையை முன்னேற்றம் இருந்தது. இதனால் சார்ல்ஸ் பாபேஜை அங்கே இருக்கக்கூடிய ஆல்பிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போன உடனே சார்ல்ஸ் பாபேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பள்ளி படிப்பு அப்படின்றது சுத்தமாக பிடிக்காமல் போயிருது. அதுக்கு முக்கியமான காரணம் சுதந்திரமாக நிறைய புத்தகங்களை படிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இப்படி ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த பிறகு அங்கே தரக்கூடிய ஒரு சில வகையான புத்தகங்கள் மட்டுமே படிக்கணும், அதுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்லாம் வைப்பாங்க அப்படின்றப்போ இது விருப்பம் இல்லாத ஒரு விஷயமாக தான் அந்த ஒரு நேரத்தில் சார்ல்ஸ் பாபேஜுக்கு இருந்தது. இதனால் கொஞ்ச நாள்லேயே அந்த ஸ்கூலை விட்டு இவர் வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க. ட்ராப் அவுட் ஆன பிறகும் வேற ஒரு ஸ்கூலில் இவரை சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு மறுபடியும் இவங்க அப்பா அம்மா இவரை கிங் எட்வர்ட் வி கிராமர் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே சேர்ந்த பிறகு அங்கே ஓரளவுக்கு இவருக்கு பிடிச்சிருந்தது. ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக நிறைய புக்ஸ் வந்து கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த புத்தகங்கள் படிக்கிறதுலையும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தனால அந்த ஸ்கூலை வந்து தொடர்ந்து இவர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக இவருடைய உடல்நிலை மறுபடியும் மோசமடைய ஆரம்பிக்குது. குறிப்பாக ஒரு ஏதோ ஒரு மர்ம காய்ச்சல்னால இவர் பாதிக்கப்படுறாங்க. இதனால இவரை மறுபடியும் அந்த ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. ட்ராப் அவுட் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்குமே இவரால் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவரை வந்து வேற ஒரு பிரைமரி டியூட்டர் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி டியூட்டர் ஒருத்தவங்களை வந்து கேம்பிரிட்ஜிலேருந்து வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து அங்கேருந்து வந்து அந்த டியூஷன் எடுக்கக்கூடிய டியூட்டர் இவரோட வீட்டிலேருந்தே ஒரு ஹோம் ஸ்கூல் மாதிரி இவருக்கு வந்து பள்ளி படிப்பை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் போக போக இவருக்கு அதில் வந்து விருப்பம் இல்லாமல் போயிடுது. இதனால் இவர் மறுபடியும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவரை ஹோம்வுட் அகாடமியில் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே சேர்த்த பிறகு சார்ல்ஸ் பாபேஜுக்கு ஒரு புதிய ஒரு ஸ்கூலை பார்த்த மாதிரி இருந்தது. காரணம் இதுக்கு முன்னாடி படித்த அந்த 2 ஸ்கூல்லையுமே லைப்ரரி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இவர் இப்போ படிக்கக்கூடிய ஹோம்வுட் அகாடமியில் லைப்ரரி அப்படின்றது தனியாக இருந்தது. இதனால் லைப்ரரிக்கு போய் சார்ல்ஸ் பாபேஜ் நிறைய புத்தகங்களை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் தனியாகவே நிறைய மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாகவும் கற்றுக்குறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் டியூட்டர் ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தார் இல்லையா வீட்டில், அவர் வந்து நிறைய மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதே விஷயங்களை மறுபடியும் இந்த ஹோம்வுட் அகாடமியிலையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால் என்ன தான் லைப்ரரி இந்த ஒரு ஸ்கூலில் இருந்தாலும் இவருக்கு வந்து தொடர்ந்து படிக்க விருப்பம் இல்லை. காரணம் படித்ததே மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த ஹோம்வுட் அகாடமியிலிருந்து இவர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க பள்ளி படிப்பு. இந்த ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 15-16 வயசு இருந்தது. அப்போ இவங்களுக்கு மறுபடியும் ஒரு ப்ரைவேட் டியூட்டரை வந்து கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ப்ரைவேட் டியூட்டரை அழைப்பு விடுக்கிறாங்க. மறுபடியும் அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒருத்தர் வராங்க. மறுபடியும் இவருக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இவருக்கு ஆர்வம் இருந்தது மேத்தமேட்டிக்ஸில் தான். சின்ன வயசுலேருந்தே சார்ல்ஸ் பாபேஜ் பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸில் அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக இவர் வந்து அந்த ஒரு இதுலேயும் படித்த பிறகு இந்த ப்ரைவேட் டியூட்டர்டையும் படித்த பிறகு இவர் வேறு ஒரு ஸ்கூலில் சேர்ந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடணும், ஸ்கூலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. இதனால் டாட்னஸ் ஸ்கூலில் இவரை வந்து சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் படிக்கிறார். அதுக்கப்புறம் 1810 இவருடைய 19 வயசில் தான் இவர் ஸ்கூலிங்கே வந்து முடிக்கிறாங்க. ஏன்னா இவர் 8வது வயதில் தான் இவருடைய உடல்நிலை மோசமாக இருந்தனால இவர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்தனால 1810 இவருடைய 19வது வயதில் தான் அந்த ஸ்கூலையே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு ட்ரினிட்டி காலேஜில் போய் இவர் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலேஜில் இவர் ஜாயின் பண்ணி படிக்கும்போது கூட மறுபடியும் சொன்னதே சொல்லிக் கொடுத்த மாதிரி
இருந்தது. இந்த பிரைவேட் டியூட்டர்ஸ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த அந்த ரெண்டு டியூட்டர்ஸ் இவருக்கு நிறைய விஷயங்கள் மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து ஆஸ்ட்ரானமிலேருந்து நிறைய கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இதனால் இவருக்கு அந்த ட்ரினிட்டி காலேஜில் தொடர்ந்து படிக்க விருப்பம் இல்லாமல் போகுது. இருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்தில் இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து படிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ட்ரினிட்டி காலேஜில் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஜான் ஹர்சல், ஜார்ஜ் பீகாக் மாதிரியான இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு அனலிட்டிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி 1812 ஆண்டு ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரினிட்டி காலேஜ்லேருந்து இவர் ட்ராப் அவுட் ஆயிடுறார். ட்ராப் அவுட் ஆகிட்டு பீட்டர் ஹவுஸ் அப்படின்ற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய காலேஜில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அதே 1812 ஆண்டு அங்கே ஜாயின் பண்ண பிறகு தொடர்ந்து வந்து அங்கே படித்து வராங்க. ரெண்டு வருடம் அங்கேயும் படித்து வந்திருக்கிறாங்க. படிச்சுட்டு 1814 ஆண்டு தான் இவர் வந்து ஃபுல்லாக கிராஜுவேட் ஆகி வெளியே வர்றாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் இவர் எக்ஸாம் எழுதி கிராஜுவேட் ஆகலை. சாதாரணமாக வந்து படித்தது மட்டும் வந்து ஓரளவுக்கு படித்தாச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. காரணம் அந்த ஒரு நேரத்தில் ஸ்கூலிங் அப்படின்றது ப்ராப்பராக ஒரு எக்ஸாம் வைக்கணும், எக்ஸாம் மூலமாக இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே அந்த ஒரு சிஸ்டமே அந்த ஒரு காலகட்டத்திலாம் கிடையாது. இதனால் இவர் 1814 ஆண்டு எக்ஸாமினேஷன் முடிக்காமலே அதிலிருந்து கிராஜுவேட் ஆகி கேம்பிரிட்ஜிலேருந்து அந்த பீட்டர் ஹவுஸ் காலேஜிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்த பிறகு அதே 1814 ஆண்டுலேயே ஜார்ஜியானா விட்மோர் அப்படின்ற ஒரு பொண்ணை இவருடைய 23வது வயதில் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவருடைய பேரண்ட்ஸ், குறிப்பாக இவருடைய அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லைன்னா கூட இவருக்கு விருப்பம் இருந்தது அப்படின்றனால அந்த ஆண்டில் இவரை வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மேரேஜும் இவருக்கு வந்து ஆயிடுச்சு. இவரை நம்பி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்றனால இவர் வேலை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1815 ஆண்டில் ராயல் இன்ஸ்டிடியூஷனில் இவருக்கு ஆஸ்ட்ரானமியில் வந்து வேலை கிடைக்குது. அங்கே போய் இவர் லெக்சராக வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடங்கள் அங்கே போயிட்டு இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து எஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் வந்து இவருக்கு 1816 ஆண்டு அந்த பட்டம் வந்து கிடைக்கிது. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதன் பிறகு இவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலேஜஸில் போய் என்ரோல் பண்ணுறாங்க, அதாவது டீச்சிங் ஜாபுக்காக. அப்படி இவர் போனது தான் பார்த்தீங்கன்னா ஹெய்லிபரி மாதிரியான காலேஜ்லலாம் போய் இவர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி போயிருக்கிறாங்க டீச்சிங் ஜாபுக்கு. பட் இவருக்கு வந்து அந்த ஒரு காலேஜ்லாம் எடுத்துக்கவே இல்லை. தொடர்ந்து இவர் இந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன்லேயே ஆஸ்ட்ரானமிலேயே வந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் 1817களுக்கு பிறகு இந்த வானியல் தொடர்பான விஷயங்கள்லாம் இவர் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ இந்த வானியல் அப்படின்னு சொல்லும்போது கணக்கிடுறதுக்கு முக்கியமாக மனிதர்கள் வந்து தவறு பண்ணுறாங்க அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்தது. இதனால் மனிதன் அதை வந்து கால்குலேட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு மிஷின் கால்குலேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஒரு நேரத்தில் சார்ல்ஸ் பாபேஜுக்கு வந்த யோசனையாக இருந்தது. இதனால் அது குறித்து இவர் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் 1819 ஆண்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்புரா அங்கேயும் போய் இவர் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஒரு டீச்சிங் ஜாபுக்காண்டி. பட் அங்கேயுமே இவருக்கு வந்து வேலை கிடைக்கல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன்லேயே ஒரு ஆஸ்ட்ரானமியிலேயே வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அப்போ 1820 ஆண்டு தான் இவரே பார்த்திங்கன்னா ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒருனை வந்து நிறுவுறாங்க. அது நிறுவின பிறகு வானியல் தொடர்பான நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவர் டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை, மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் வந்து முதல் முறையாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அது கம்ப்யூட்டராக இல்லை, ஒரு கால்குலேட்டராக இருந்தது. எழுத்துக்களெல்லாம் இருக்காது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். அதிலிருந்து ஓரளவுக்கு இவர் வந்து மேம்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து இவருக்கு நிறைய ஐடியா இருந்தது. இதை வந்து டிஸ்பிளேவாக மாற்றி இதிலிருந்து நிறைய எழுத்துக்கள் கொண்டு வர முடியும், ப்ரோக்ராமிங்லாம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருந்தது. இருந்தால் கூட இவருக்கு அதுக்கு தேவையான பண வசதி வந்து இல்லாமல் இருந்தது. கரெக்டாக பண வசதி, அந்த பணம்லாம் தேவை அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மேத்தமேட்டிக்ஸில் ப்ரொஃபஸராக தான் நம்ம சேரணும் அப்படின்னு 1820 ஆண்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேயும் போய் இவர் வந்து ஒரு கேண்டிடேட்டாக, அதாவது இந்த காம்படிஷனில் ப்ரொஃபஸர் காம்படிஷனில் கேண்டிடேட்டாக போய் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அதில் தோற்று போயிடுறாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டினே இவருக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ரிசர்ச் வந்து இவர் நிறுத்தவே இல்லை. இதன் விளைவாக 1822 ஆண்டில் முதல் கம்ப்யூட்டர், இந்த உலகத்துடைய முதல் கம்ப்யூட்டர், டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்ற பேரில் ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிக்கல் இன்ஜினை வந்து இவர் கண்டுபிடிக்கிறார். அதுதான் முதல் கம்ப்யூட்டர். பட் இது இவர் கண்டுபிடித்த போது ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்துக்கள்லாம் கிடையாது, நம்பர்ஸ் தான் இருந்தது. அது ஒரு கால்குலேட்டராக வந்து இருந்தது. இதனால் இதில் வந்து நிறைய இந்த வானியல் தொடர்பான விஷயங்களை கால்குலேட் பண்ண முடியும். இது மாதிரி இருந்தனால இவர் வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்தி இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. அப்போ இவர் நிறைய புக்கையும் வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கம்ப்யூட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி மேம்படுத்தினா டிஸ்பிளே கொண்டு வரலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லைன்னாலும் அது குறித்து விஷயங்கள் இவர் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு பணம் தேவை அப்படின்னு மறுபடியும் 1823 ஆண்டில் அதே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வந்து நிற்கிறதுக்காண்ட அந்த கேண்டிடேட்ஸாக போய் நிற்கிறார். பட் அப்போவும் மறுபடியும் வந்து
தோற்று போயிடுறாங்க. இப்படி இவர் தோற்று போயிட்டே வந்தால் கூட 1824 இவர் கண்டுபிடிச்ச இந்த டிஃபரண்ட் இன்ஜின்காண்டி இவருக்கு வந்து கோல்டு மெடல் வந்து வழங்கப்படுது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம் வந்து கிடச்ச பிறகு இதை எப்படியாவது மேம்படுத்திடணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இவர் இருந்திருக்கிறாங்க. பட் அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு ஏற்ற பணம் அப்படின்றது இல்லை அப்படின்றது தான் வருத்தமான ஒரு நிலைமை. அப்போ 1826 மூன்றாவது முறையாக மறுபடியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் இவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்காண்டி அந்த கேண்டிடேட்டாக போய் நிற்கிறாங்க. பட் அந்த முறையுமே இவர் வந்து தோற்று போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டே 1827 இவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும்போதே இவருடைய மனைவியும் இவர் கல்யாணம் பண்ண 13 அதே 1827 இறந்து போயிடுறாங்க. இப்படி அடிமேல அடி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இருந்தது. ஆனால் பொது வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் இருந்து தான் இவருக்கு சக்ஸஸ் அப்படின்றதே கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. 1828 கரெக்டாக அவர் மறுபடியும் போய் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய அந்த ப்ரொஃபஸர் கேண்டிடேட்டாக போய் நிற்கிறாங்க. அந்த ஒரு சமயம் 4வது அட்டெம்ப்டில் வந்து இவர் வின் பண்ணுறார். வின் பண்ண உடனே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மேத்தமேட்டிக்ஸில் ப்ரொஃபஸராக அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு இவருக்கு வந்து பணம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அதை வச்சுட்டு இவர் நிறைய ரிசர்ச் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1830 தான் முதல் புக்கை வந்து இவர் வெளியிடுறார், ரெஃப்ளெக்ஷன் ஆன் தி டிக்ளைன் ஆஃப் சயின்ஸ் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகம் அந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை சொசைட்டியில் ஏற்படுத்தினது. ஏன்னா சயின்ஸாக இருக்கட்டும் சயின்டிஸ்டாக இருக்கட்டும் அதை ரிவ்யூ பண்ணி எழுதுகிற விதமாக தான் இந்த ஒரு புக்கு வந்து அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் வந்து இந்த கம்ப்யூட்டரையும் வந்து மேம்படுத்தணும், ஒரு பக்கம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இவர் வந்து தொடர்ந்து முன்னேறி வந்தாங்க. அப்போ தான் 1831 இவருக்கு பாலிடிக்ஸ்லையும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் எக்கனாமியிலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருந்தது. காரணம் ஒரே ஒரு விஷயம், அதாவது இப்போ டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருந்த அந்த ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டர் மட்டுமே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. நிறைய மனிதர்கள் நிறைய அந்த கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரிய நம்பராக இருக்கும்போது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு மிஷின் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக வந்து அந்த வேலையை வந்து முடிக்குது. அப்போது இவ்வளோ வேகமாக ஒரு மிஷின் வந்து முடிக்கும்போது இதை ஏன் இன்னும் எல்லா விதத்துலையுமே நம்ம மிஷின்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது, மனிதனுடைய அந்த உதவி இல்லாமல் மிஷினுடைய உதவி பயன்படுத்தும் போது இன்னும் வேலை வந்து சுலபமாகும் அப்படின்னு இந்த எக்கனாமி சம்மந்தமாக இவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் 1832 அது சம்பந்தமான ஒரு புக்கையும் வந்து இவர் வெளியிடுறார், அண்ட் தி எக்கனாமி ஆஃப் மிஷினரி அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு. அந்த ஒரு புத்தகம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக இவர் நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த உற்பத்தியாளர்கள் பற்றியும் அதே மாதிரி அங்கே வேலை செய்யக்கூடியவங்க பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இவர் ஒரு பக்கம் வந்து ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறார், இன்னொரு பக்கம் புக்கு எழுதுகிறார் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் இந்த கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிக்கிற அந்த இதில் வந்து ஓஞ்சி போகவே இல்லை. 1834 அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே கண்டுபிடிச்சது மெக்கானிக்கல் கால்குலேட்டர், ஒரு டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்ற வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை அப்டேட் பண்ணுறதுக்கு அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே இவருக்கு பணம் இல்லை. இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அனலிட்டிக்கல் இன்ஜினையும் இவர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னமும் கூடாத டிஃபரன்ஸ் இன்ஜினை விட கொஞ்சம் மேம்பட்ட ஒரு விஷயமா வந்து இது இருந்தது. இதை வந்து தொடர்ந்து இவர் கிட்டத்தட்ட 2-3 உழைப்பு இருந்தது. அந்த 2-3 உழைப்புக்கு பிறகு 1837 சக்சஸ்ஃபுல்லாக இந்த அனலிட்டிக்கல் இன்ஜினை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த ஒரு நேரத்தில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸை வச்சே கோடு மாதிரி, அதாவது கோடு வேர்டு மாதிரி ஒரு நம்பரை வச்சே எழுத்தாக வந்து மாற்ற முடியும். எழுத்து இருக்காது. உதாரணத்துக்கு 5 அப்படின்னு சொன்னால் அதை இ அப்படின்னு எடுத்துக்கலாம், 1 அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சில மாறுபாடுகள் ஏற்படுத்தி அதை வந்து அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவருக்கு வந்து வேலை பார்க்குற ப்ரொஃபஸராக மேத்தமேட்டிக்ஸில் வேலை பார்க்குறது அப்படின்றது விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா போயிடுது. இதனால் 1839 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியே வந்துடுறார். வெளியே வந்த பிறகு இவருடைய அந்த ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி, அது முதல்ல பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படி இருந்தது. ஸோ அதில் வந்து இவர் தொடர்ந்து வந்து அந்த கம்ப்யூட்டரை மேம்படுத்துறதுக்குண்டான முன்னோக்கத்தோடு இவர் வந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நிறைய கட்டுரைகள் இது சம்பந்தமாக வந்து வெளிவர ஆரம்பிச்சிருந்தது. இவரும் நிறைய கட்டுரைகள் வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1842 ஒரு கட்டுரை வந்து வெளிவந்திருந்தது. ஒரு இட்டாலியன் மிலிட்ரி இன்ஜினியர் ஒருத்தர் வந்து ஒரு கட்டுரை வந்து பிரான்ஸ் மொழியில் வந்து எழுதியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து பிரான்ஸ் தெரியாது. அந்த ஒரு நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சார்ல்ஸ் பாபேஜுக்கு வந்து பிரான்ஸ் மொழி தெரியாது. ஆனால் இவங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்தாங்க. இவர் வந்து அவங்கள வந்து மகளாகவும் நினச்சார். அவங்க தான் அடா லவ்லேஸ் அப்படின்றவங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிரெஞ்சு
மொழி வந்து தெரிஞ்சிருந்தது. இதனால் அவங்ககிட்ட இந்த ஒரு கட்டுரையை கொடுத்து, அதாவது இந்த ஆர்டிக்கலை கொடுத்து இதை வந்து அப்படியே இங்கிலீஷில் வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அடாலவுலேஸும் அதை கொண்டு போய் மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் அடாலவுலேஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியான நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க. இதனால் அந்த இட்டாலியன் மிலிட்ரி இன்ஜினியர் எழுதினதை விட நிறைய விஷயங்கள் வந்து, குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு 100 பக்கம் எழுதியிருக்கிறார் ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா, இவங்க வந்து 300 பக்கமாக அதை மேம்படுத்தி அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையும் தாண்டி இவங்களே வந்து ப்ரோக்ராமிங்னா இது, அல்காரிதம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு அதை வந்து எழுதி கிட்டத்தட்ட இவர் கொடுத்த சார்ல்ஸ் பாபேஜ் 1842 கொடுக்குறாங்க. அதிலிருந்து 9 மாதங்கள் கழித்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அடாலவுலே இவங்களுக்கு சார்ல்ஸ் பாபேஜுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே சார்ல்ஸ் பாபேஜ் வந்து மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஆர்டிக்கலில் இட்டாலியன் மிலிட்ரி இன்ஜினியர் எந்த அளவுக்கு கொடுத்துருந்தாலும் அதோட 3 மடங்கு இது ஜாஸ்தி இருந்தது. என்ன தான் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு கேட்கும்போது அடாலவுலேஸ் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா இதில் எழுதியிருக்கேன், இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய அனலிட்டிக்கல் இன்ஜினில் அப்படின்னு. இதனால் சார்ல்ஸ் பாபேஜும் ஒரு தன்னம்பிக்கையோடு இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் இந்த எழுத்தில் வந்து கொண்டு வரப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பரில் தான் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடு மாதிரி தான், 6 அப்படின்னா எஃப், 5 அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க ஒரு கோடு மாதிரி. பட் இந்த ஒரு நேரத்தில் ABCDEFGH அப்படின்னு அந்த எழுத்துக்கள் அந்த லெட்டர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. இவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த ப்ரோக்ராமிங் அடாலவுலே சஜஸ்ட் பண்ண அந்த ப்ரோக்ராமிங் மூலமாக, ப்ரோக்ராமிங் மட்டுமே அவங்க சொல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கையும் தாண்டி அல்காரிதமும் வந்து இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே அடாலவுலேஸ் அப்படின்ற பெண் வந்து மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா எப்படி சார்ல்ஸ் பாபேஜ் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த கம்ப்யூட்டரில் முக்கியமான விஷயம் அந்த ப்ரோக்ராமிங் தான். அந்த ப்ரோக்ராமிங் அந்த அல்காரிதத்தை கொடுத்த அடாலவுலேஸை மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பேருடைய அந்த முயற்சியின் மூலமாக ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வந்து உருவாக ஆரம்பிச்சிருந்தது. இருந்தால் கூட இது எலக்ட்ரானிக் ரீதியாக வந்து பெரிய அளவில் மேம்பாடு இல்லாத ஒரு கம்ப்யூட்டராக தான் அந்த ஒரு நேரத்தில் இருந்தது. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும், அதாவது சார்ல்ஸ் பாபேஜை பொறுத்த வரைக்கும், இதை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும், அதை கொண்டு போகணும், இந்த கம்ப்யூட்டரை கொண்டு போகிறதன் மூலமாக மக்கள் இதை பயன்படுத்துறதன் மூலமாக வேலை சுலபமாகும் அப்படின்றது தான் அந்த ஒரு நேரத்தில் சார்ல்ஸ் பாபேஜுடைய எண்ணமாக இருந்தது. இதனால் தொடர்ந்து இதை பரப்பக்கூடிய வேலைகளில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இதை பற்றி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கம்ப்யூட்டர் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்த இவருக்கு அங்கீகாரம் அப்படின்றது இல்லாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. இருந்தால் கூட இவர் எக்கச்சக்கமான புத்தகங்கள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அடுத்த 9 ஆண்டுகளில் வந்து எழுதியிருந்தாங்க. அடுத்ததாக 1851 இவர் என்ன எழுதியிருக்கிறாரோ புக்கில் அதை வந்து பிரச்சாரமாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த எக்கானமி சம்மந்தமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு வேலையை திறனே இல்லாமல், அதாவது நமக்கு வந்து ஒரு 15 கிலோ வெயிட்டை தூக்குற அளவுக்கு நமக்கு திறன் இருக்குது அப்படின்னா, அதை விட கம்மியாக தான் நம்ம வந்து தூக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 கிலோ வெயிட்டு தான் தூக்குறோம். இதனால நமக்கு வந்து சம்பளம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இதே வந்து நமக்கு 15 கிலோ தூக்க முடியும்னா, அதை 15 கிலோ வெயிட்டை நம்ம தூக்குறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கும், நம்மளுடைய திறனுக்கு ஏற்ற அந்த ஒரு சன்மானமாக அது இருக்கும் அப்படின்றது இவருடைய எண்ணமாக இருந்தது. இதனால சின்ன சின்ன வேலைகளை சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு செஞ்சிடலாம், எது செய்ய முடியாத மிஷின்னால அதை மனுஷனாக வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் இவருடைய கோட்பாடாக இருந்தது. இது தொடர்பாக நிறைய புத்தகங்களும் எழுதினாங்க, அதே சமயம் பிரச்சாரங்களும் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் எந்த விஷயத்தையுமே இவரை பற்றி வந்து கண்டுக்கிறதா இல்லை. அந்த ஒரு நேரத்தில் இவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. அப்போது இவர் கடைசி 1864 ஒரு புக்கை வந்து, ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க, பேசேஜஸ் ஆன் தி லைஃப் ஆஃப் ஏ ஃபிலாசபர் அப்படின்னு. அந்த புக்குமே ஒரு நிறைய சர்ச்சையை வந்து கலப்பினது, ஓரளவுக்கு புரட்சிகளை வந்து தூண்டுற விதமாக இருந்தது. இருந்தால் கூட மக்கள் மத்தியில் இந்த கணினி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல இவருடைய புக்ஸுமே நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் போக போக பார்த்திங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் இன்ஜினாக இருக்கட்டும், அதே மாதிரி இவருடைய டிஃபரன்ஸ் இன்ஜினாக இருக்கட்டும், அதை இன்னமும் வந்து அப்டேட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பணம் தேவைப்பட்டது. ஆனால் இவர்கிட்ட பணம் இல்லை, அதனால் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்தானா, புக்கிலேயே என்னென்ன பண்ணால் என்னென்ன செஞ்சால் வந்து ஒரு ப்ராப்பர் கம்ப்யூட்டரை வந்து உருவாக்க முடியுமோ, அது என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து இவர் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கடைசியாக இவருடைய 79வது வயதில் 1871 அக்டோபர் 18 அன்னைக்கு இவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு பல ஆண்டுகளுக்கு கூட இந்த கம்ப்யூட்டர் அந்த அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது மேம்படுத்தப்படவே இல்லை. கடைசியாக பார்த்திங்கன்னா அவர்
இவர் இறந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக சொல்ல போனால் 1940களுக்கு பிறகு தான் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதெல்லாம் பார்த்து இவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் வந்து கொண்டு வந்தாங்க. அது ரூம் சைஸுக்கு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 12-13 மீட்டருக்கு மேலே பெரிய ஒரு கம்ப்யூட்டராக இருந்தது. அப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் அந்த ஒரு நேரத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இவருடைய புக்ஸ் எல்லாம் படித்து பார்க்குறாங்க, ஆமாம் சார்ல்ஸ் பாபேஜ் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், அதை நம்ம அன்னைக்கே பயன்படுத்தியிருந்தோம்னா அதுக்குண்டான பண உதவியெல்லாம் செஞ்சுருந்தோம்னா அன்னைக்கே கம்ப்யூட்டர் அப்படின்றது உருவாயிருக்கும் அப்படின்றது இவர் இறந்து போன 70 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போது அன்னைக்கே இவர் யோசித்த போதே, சார்ல்ஸ் பாபேஜ் யோசித்த போதே அந்த கம்ப்யூட்டர் முழுசாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா இன்னும் நம்ம 70 ஆண்டுகள் வந்து முன்னேறி இருப்போம். உதாரணம் சொல்ல போனால் இன்றைக்கி நம்ம 2021 இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ 2022 வரப்போகுது, அப்போ ஒரு 70 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது 1992-1991 அந்த ஒரு நேரத்தில் உலகம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கே இந்த உலகம் வந்து அனுபவிச்சிருக்கும். பட் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய விஷயங்கள் எதையுமே வந்து எடுத்துக்காதனால, அவருக்கு உதவி செய்யாதனால தான் 70 ஆண்டுகள் இந்த உலகம் அப்படின்றது பின்னோக்கி இயங்குது அப்படின்றதுல வேறு மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 1991 அதாவது இவர் 1791 பிறந்திருக்கிறார், அதிலிருந்து கரெக்டாக 200 ஆண்டுகள் இவருடைய 200வது பர்த்டே அப்போ, இவருடைய 200வது ஆண்டு அப்போ அந்த டிஃபரன்ஸ் இன்ஜின், அனலிட்டிக்கல் இன்ஜின் இதெல்லாம் வந்து மேம்படுத்தி லண்டன் மியூசியத்தில் வந்து இவர் சொன்னபடி வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஆண்டுகள் வந்து காலம் கழிச்சிருந்தா கூட அதை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற கேள்விப்பட்டிருப்போம். அதே போலவே கணினியின்றி இயங்காத உலகு அப்படின்றதுலேயும் மாற்று கருத்தே கிடையாது. இப்பேற்பட்ட இந்த கணினியை கண்டுபிடிச்ச இந்த சார்ல்ஸ் பாபேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.